இந்த டைம்ல நம்ம அசால்ட் ஆயிருவோம், புரிஞ்சுதுங்களா? அவர் என்னமோ பேசுறாரு, பேசிட்டு போட்டு நம்ம வந்து பார்ப்போம், வீடியோ பார்ப்போம், அப்படியெல்லாம் இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் ஜீரோல இருந்து வந்துட்டு இருப்பீங்க. இது 144 நாள் சேலஞ்சு திரும்பவும் எல்லாம் ஆரம்பிப்போமான்லாம் தெரியாது. ஒரு அசைவத்தை சாப்பிட்டு முடிச்சோன்னா அடுத்த நாள் நைட் ஃபால் ஆகி போயிடுச்சு. நைட் ஃபால் ஆயிருது. சகோதரர் பேசணும், தண்டனை என்ன எப்பவாச்சும் வரும், தெய்வம் நின்று கொல்லும், புரியுதுங்களா? ஒரு அசைவத்தை சாப்பிட்டு முடிச்சோன்னா அடுத்த நாள் நைட் ஃபால் ஆகி போயிடுச்சு. நைட் ஃபால் ஆயிருது. சகோதரர் பேசணும், தண்டனை என்ன எப்பவாச்சும் வரும், தெய்வம் நின்று கொல்லும், புரியுதுங்களா? ஐயா, என்னுடைய கல்லூரியில என்னுடைய ஹெச்ஓடி சுயன்பம் பண்ணாம இருக்கிறவ ஆம்பளையே இல்லை அப்படிங்கிறாரு. எவ்வளவுக்கு யோசிச்சு பாருங்க, அப்பா எவ்வளவு சம்பாதிச்சு அவ்வளவு பண்ணி அதே போல சொல்லி கொடுக்குற கல்லூரிகள்ல வாத்தியார்கள் என்னத்த சொல்லி கொடுக்குறாங்க? ஆற்றல் விரயம் பண்ற நல்லதுங்கிறாங்க. அது எங்க மருத்துவம் போன்ற விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களே அப்படி என்கரேஜ் பண்றாங்க. வாழ்க வளமுடன் சிலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல வெற்றிகரமாக 16வது நாள்ல வந்துட்டோம். ஒரு நாள் ரெண்டு நாளா, கிட்டத்தட்ட 16 நாள் மன உறுதியோடு என்னோடு கடந்து வந்துட்டு இருக்கிற அனைத்து பிரம்மச்சரிய நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி, வாழ்த்துக்கள். டேஸ் கவுண்டிங் போட்டுட்டே இருக்கீங்க, அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா இந்த 15-16 நாளெல்லாம் கடந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சிவமே நமக்குள்ள இருக்காரு அப்படிங்கிற ஒரு பொறுப்பு வரும், புரிஞ்சுதுங்களா? நம்ம முதல் நாள் ஆற்றல் விரயம் பண்றோம், அது ஓகே. 2வது நாள் 3வது நாள் ஓகே. 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் 10 நாள் எல்லாம் பிரம்மச்சரி நாட்கள் கடந்து வரும்போது நமக்குள்ள எல்லாம் வல்ல ஈசனை, எத்தனை உயிரணுக்களை நமக்குள்ளாக நம்ம காத்து வச்சிருக்கோம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை நம்ம காப்பாத்தாம விட்டுட்டா அதுக்கு அந்த இறைவனே நமக்குள்ள இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு டீச்சர் வராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாயிடுறாங்களா இல்லையா? நல்லா கவனிங்க, ஒரு டீச்சர் வந்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாயிருவாங்க. அதே மாதிரியே ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி வந்தா அங்க குற்றவாளிகளா அப்படியே நல்லவர்களை போல மாறி அமைதியா போயிடுவாங்க, பெரிய பிரச்சனை பண்றவங்க கூட போயிடுவாங்க. அதே மாதிரியே ஒரு பெத்த பையன் முன்னாடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க தந்தைமார்கள், ஆச்சுங்களா? ஒரு தன்னுடைய குழந்தைகள் வரும்போது ரொம்ப பெற்றவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்க மாட்டாங்க, அப்படியே அமைதியா போயிடுவாங்க, கொஞ்சம் பொறுப்பு இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம். அந்த மாதிரி நமக்குள்ள கோடான கோடான கோடி உயிரணுக்கள் உற்பத்தி ஆகி நமக்குள்ள சேகரமாயிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஒரு 15 எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கும் பொறுப்பு வரணும் இல்ல, சொல்லுங்க பாக்கலாம். இப்போ இனி தவறுனா உடனே தண்டனை கிடைச்சிடும், உடனே ஆற்றல் விரயத்துல சிக்கிடுவோம், உடனே நாய் எலும்பு துண்டை கடிக்கிற மாதிரி நம்முடைய பிளட்டவே நம்ம சாப்பிட்டு ஆற்றல் விரயத்துல சிக்கிடுவோம். அதனால இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப 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 அமைதியாகவும் பொறுமையாகவும் இன்றைய தினத்தை வெற்றிகரமாக கடப்போங்கிற ஒரு உறுதியோடு விந்து ஜெயம் பயிற்சி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் செய்யுங்க, சரியா? இது வந்து நான் ஆப்ஷனலால நான் சொல்ல, கட்டாயம் செய்யுங்கள் விந்து ஜெயம் பயிற்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறது, நீங்க நான் பேசுறது உங்களுக்கு புரியறது, எல்லாம் உள்ள ஈசனே உங்ககிட்ட சொல்ற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்குது. நான் வெறுக்கு ஒரு கருவிதான். அப்போ பயிற்சிகளை கட்டாயம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக நிறைய கேள்வி பதில் இருக்குது, வேக வேகமா பார்த்துட்டு அடுத்ததாக வைராக்கியம் பற்றி நம்முடைய பத்ரகிரியார், ஒழுக்கத்தில் நிலைப்பதற்கு இந்த உலகத்தின் உண்மை தன்மையை பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. பத்ரகிரியாரின் கதையை நான் கடந்த வீடியோக்களை சொல்லியிருப்பேன், பட்டினத்தார்கிட்ட வந்திருப்பாரு அப்படின்ட்டு. அவர் வந்து இந்த உலகத்தை எப்படி பார்த்துருக்காருங்கிற கருத்துக்களை இந்த வீடியோவின் இறுதியில் நான் ஆட் பண்ண போறேன், தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, வரிசையா போயிடலாம். அண்ணா, ஐ ஆம் இன் செலிபசி ஃபார் 18 days. எஸ்டர்டே நைட் ஐ காட் நைட் ஃபால். ஐ டோன்ட் நோ இட் இஸ் பிகாஸ் ஐ ஏட் ஹெவி ஃபுட் நான்வெஜ் அண்ட் பிரியாணி தட் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவன் ஐ ஸ்கிப்டு மை டின்னர். ஸோ ஷுட் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங்? வாழ்க வளமுடன். அதுதான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், நம்ம வந்து பொறுப்புகள் அதிகமாயிருச்சு, நமக்குள்ள உயிராற்றல் இறைவன் நமக்குள்ள வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு தூரம் நம்ம கலாச்சாரத்தை பத்தி நான் ஏன் பேசுறேன்னா, இங்கதான் ஒரு சரியான ஒரு ஃப்ளோ இருக்கு, வாழ்க்கை முறை இருக்கு, ஆச்சுங்களா? அப்ப அந்த வாழ்க்கை முறையிலேயே வந்துடும். அப்ப அந்த ஃப்ளோ வந்து பிடிச்சுக்கணும். இறைவன் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம மரியாதையா இருந்துக்கணும். இந்த ஆசை ஒரு நம்ம கிட்ட நம்ம குழந்தைகளை நம்ம காப்பாத்திட்டு இருக்கிறோம், இன்னும் வெளியில இருக்கிற குழந்தைகளை வெட்டி சாப்பிட்டா எப்படி? அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடுறது, அசைவ உணவு உள்ளுக்குள்ள போகும்போது நம்முடைய உடம்பு ஒரு கோயிலுக்குள்ளேயோ ஒரு ஒரு மசூதிக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ வச்சு உட்காந்து ஆட்டையும் மாட்டையும் வெட்டுனா
ஒரு ஒரு தொழுகை பண்ற இடத்துல, ஒரு பிரேயர் பண்ற இடத்துல இன்னொரு உயிரை கொலை பண்றோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவம், அறிவறுக்கத்தக்க செயல். ஒரு கோயிலுக்குள்ள செய்யறது அந்த மாதிரி, நம்ம உடலே கோயில் தான், உள்ளம் நமக்கு வெளியில எல்லாம் கோயில் இல்லை, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். நம்ம எது எந்த மதத்துக்குள்ளயும் போக வேண்டாம், நம்ம உடம்பே கோயில், நம்ம உயிரே தான் இறைவன். நம்ம இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொரு உயிரை வதச்சு அதை சாப்பிட்டா நமக்குள் இருக்கும் உயிரணுக்கள் வெளியில போறதுக்கு தயாராக ஆச்சுங்களா. தண்டனை நம்ம செத்து நரகத்துக்கு போய் தான் கிடைக்கணுமா? நான் வந்து ஒரு ஒரு ஸ்டோரி நான் படித்தனோ கேட்டனோ தெரியலைங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி, அருமையான ஃபேமிலி, ஒரு சின்ன கெட்ட வழக்கு இல்லை, கணவர் அருமையான கணவர், நல்ல வேலையில் மனைவி தங்கமான மனைவி, அருமையான ஃபேமிலி, நல்ல பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு வைங்களேன். அவர் சம்பாதிச்சுட்டு வருவார், இவங்க ஃபேமிலி பார்த்துக்குவாங்க, மாமனார் மாமியார் நல்லா பார்த்துக்குவாங்க, குழந்தைகளை கவனிச்சுக்குவாங்க, கணவரும் பொறுப்போடு உறவினர்களோடு பழகி ஒரு குட் கம்யூனிட்டி ஃபேமிலியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை, மறுக்க ஒரு குழந்தை பிறக்குது, ஊனத்தோடு பிறக்குது ஆச்சுங்களா, ஊனத்தோடு பிறக்குது. அப்போது எல்லா அவங்களுக்கு ஒரே வருத்தம், நாம் எவ்வளோ கரெக்டாக இருக்கோம், வாரம் வாரம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணல அப்படின்னொன்னே அப்படியே பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. அந்த குழந்தை படுற கஷ்டத்தை அவங்க வீட்டில் யாருனாலே பார்க்கவே முடியல. அப்புறம் சரி, அந்த வருத்தங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டு, சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டன் எடுத்துடலாமா பாருங்களேன், யாருக்கும் என்ன கெடுதல் பண்ணல, ஆனால் ஒரு ஆட்டை வெட்டி அதை சாப்பிட்றாங்க, அது வந்து கெடுதல் இல்லையாம். மனுஷனுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கணும், பிற உயிரை வெட்டி சாப்பிட்டா என்ன, ஓ ஒரு மனுஷன் கையை வெட்டினா எவ்வளவு தூரம் துடிப்பானோ அதே துடிப்பு அந்த ஆட்டை வெட்டினா துடிக்காதா? அது உயிர் இல்லையா? அது வலி இல்லையா? ஆட்டுக்கு வலிக்கிறதுக்கு பேர் வலி இல்லையா? ஆட்டை கோழி தலையை திருகி அதை சாப்பிட்டா அது உயிர் இல்லையா? அது என்ன என்ன கணக்குல சேர்த்துறது? அப்போ நமக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, பொருளாதாரங்களுக்கு தகுந்தாற் போல நம்ம மனசு எதை வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம், ஆனா உண்மையான சத்தியம் அப்படிங்கிறது அது எப்பவுமே மாறாது. நம்மக்குள்ள உயிரை காப்பாத்திட்டு இருக்கும்போது வெளியில இருக்கிற ஒரு உயிரை வதைக்கிறதுக்கு நம்ம காரணமா இருந்தோம்னா நமக்குள்ள எப்படி உயிர் தங்கும் அப்படிங்கறத உங்க மனசுல வச்சுக்கோங்க. முடிந்த அளவு ஒரு 48 நாள் ஆயினும் ஒழுக்கத்துல இருங்க, உணவு பிற உயிர்களை வதைக்காம. நீங்க வந்து உணவுக்காக வதைக்காதீங்க, உணவுக்காக உங்களை வந்து இது ஒரு பாம்பு கொத்த வருது, இல்ல உங்களை வந்து ஏதாவது ஒரு உங்க உயிரை அழிக்கிறதுக்கு இன்னொரு உயிர் வருது, ஒரு 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 புலிகிட்ட சிக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிக்கிறதுக்காக அந்த புலியவே நீங்க கொண்டாலும் நான் தப்புன்னு சொல்லல, ஆனா நீங்க ஒரு உணவுக்காக இன்னொரு உயிரை வதச்சி எடுத்து சாப்பிடாதீங்க உணவுக்காக, சரியா? எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு நாள் நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைக்க விரும்புறீங்களோ அவ்வளவு நாள். குறைஞ்சபட்சம் ஒரு 48 நாள் ஒழுக்கத்துல நினைச்சிட்டீங்கன்னா, இந்த அசைவம் சாப்பிடாம இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு அணை கட்டுறோம், அபரிமிதமான வெள்ளம் வரும்போதா கட்டுவாங்க, நம்மளே விரதம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளா உப்பேத்தி எப்படியாச்சும் ஒரு 48 நாள் கொண்டு வந்து நம்ம உடலை தூய்மையாக்கி மனதை தூய்மையாக்கி, ஒரு ஏங்க ஒரு காயமாயிருக்கு, ஒரு புழுத்து போயிருக்கு, உள்ள சீல் ஒழுகிட்டு இருக்கு, ஒரு மருத்துவர் மருந்து போடணும்னால அதை சுத்தம் பண்ணிட்டு போட முடியும், உடம்பு மனசு சுத்தமாகும்ல. அசைவத்தை கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைங்க, ஒரு 48 நாளைக்கு ஒதுக்கி வைங்க. இப்போ 15-16 நாள் இருக்கிறோம், அவர்கள் ஃபுல் லோடில் இருக்கு. இப்போ போயிட்டு நீங்க பிரியாணி சாப்பிட்ற அது சாப்பிட்றேன்னு சாப்பிட்டீங்கன்னா நைட் ஃபால் ஆயிரும், உடம்பு வெளியில் தள்ள ஆரம்பிச்சிடும். அதனால விந்துஜெயம் பயிற்சி பண்ணுங்க. இந்த டைம்ல நம்ம அசால்ட் ஆயிடுவோம், புரிஞ்சுதுங்களா? அவர் என்னமோ பேசுறாரு, பேசிட்டு போட்டு நம்ம வந்து பார்ப்போம், வீடியோ பார்ப்போம், அப்படியெல்லாம் இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க மறுபடியும் ஜீரோல இருந்து வந்துட்டு இருப்பீங்க. 144 நாள் சேலஞ்சு திரும்பவும் எல்லாம் ஆரம்பிப்போமான்லாம் தெரியாது. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்திக்குவோம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன் அண்ணா. இந்த உலகத்துல நடக்கும் தவறுகளுக்கு கடவுள் தண்டனை தருவாரா? அப்படி என்றால் இங்க உள்ள இல்ல இங்க எல்லா உயிர்களும் கொன்று ரெஸ்டாரண்ட்ல சேல்ஸ் பண்றாங்க, எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, ஏன் கடவுள் அவங்கள தண்டிக்கல? இங்க பல குற்ற செயல்கள் செய்துவிட்ட அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க சாவர வர நல்லாதானே இருக்காங்க, அவர்களை ஏன் கடவுள் தண்டிக்கவில்லையா? வாழ்க வளமுடன். நீங்களே சொல்லிட்டீங்களே, அவங்களும் சாகர வரைக்கும் செத்து செத்து பொழைச்சிட்டே தான் இருப்பாங்க, சாகிறதுக்காகவே வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப சகோதரர் சொன்னார், ஒரு அசைவத்தை சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்த நாள் நைட் ஃபால் ஆகி போயிடுச்சு, நைட் ஃபால் ஆயிருது. சகோதரர் பேசணும், தண்டனை என்ன எப்பவாச்சும் வரும், தெய்வம் நின்று கொல்லும், புரியுதுங்களா? நின்று கொல்லும் அப்படின்னா தெய்வம் நமக்குள்ளதான் நிக்கிறாரு, அது கடவுள்னா நமக்குள்ளதான் இறைவன். நம்ம வந்து ஒரு தவறு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை, அதுக்கான பதிவு அப்பவே உண்டாயிடுச்சு ஆச்சுங்களா. அது சில கர்ம வினைகளினால, பிறப்புகளினால, பல்வேறு சூழ்நிலைகள்னால நீங்க உங்கிருந்து ஒரு மயக்கத்துல பாக்குறீங்க, இக்கறைக்கு அக்கறை பச்சைன்னு பாத்துட்டு இருக்கீங்க,
நீங்க ஒருத்தனை பார்த்து பெரிய ஆளுன்னு சொல்றீங்க, அவன் இன்னொருத்தனை பார்த்து பெரிய ஆளுங்கிறான், அவன் இன்னொருத்தனை பார்த்து பெரிய ஆளுங்கிறான், அவன் என்ன பண்றான்னு இமயமலையில ஒண்ணுமே இல்லாம கோமணம் கட்டிட்டு இருக்கிற ஒரு ஆண்டி காலில் போய் விழுந்துட்டு அவரு தான் பெரிய ஆளுங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, யார் பெரிய ஆளு? நீங்க பாக்குற பார்வை எப்படி இருக்கு, புரிஞ்சுதுங்களா? அரசியல்வாதி நல்லா இருக்கிற அதை விட ஒரு கொடூரமான ஒரு ஏனுங்க மனுஷனுக்கு வந்து எனக்கு புரியல. நீங்க மயங்கி இருக்கீங்க, அவங்க நல்லா இருக்காங்கன்னு நீங்க மயங்கி இருக்கீங்க, அதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு விளக்குல போய் விட்டில் பூச்சி விழுமோ அந்த மாதிரி மயக்கத்தை பார்த்துட்டு போய் விழுகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. அதை பெருசா நினைக்கிறீங்க, அங்க ஒண்ணுமே இல்லை, எனர்ஜி தான் வேஸ்ட். புரிஞ்சுதா? என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம் பெருசா அனுபவிச்சாரு? அனுபவிக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க போனாலே சாவுதான் ஆச்சுங்களா. மரணத்தை நோக்கி அவன் வேகமா ஓடிட்டு இருக்கிறான். அவங்க அந்த கார்ல போந்துட்டு சொகுசா போனா அது சொகுசா, உள்ளுக்குள்ள கேன்சர் வச்சிருப்பான், உள்ளுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கொள்ளாதீர்கள், நீங்க மயங்காதீங்க, புரிஞ்சுதுங்களா? எப்போ ஒரு விஷயத்தை பார்த்து அவன் அப்படி நான் இப்படிங்கிறீங்களோ செம்மறியாடாட்டு ஆயிட்டீங்க. அப்போ நமக்குள்ள ஒண்ணும் இல்லையா, உங்களுக்குள்ள ஆழ்ந்த பொருள் இல்லையா? கடவுள்னு நீங்க போடும்போதே கடந்து நமக்குள்ள போறதுதானே, நமக்குள்ள இருக்கும் இறைவனை வலிமைப்படுத்தி பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்சு வலிமைப்படுத்தணும். அடுத்தது நமக்குள்ளாக நாம் தவமாற்றணும், மக்களுக்கு முடிஞ்சா நல்லது செய்யணும். ஏனுங்க உடம்பு சுத்தி இத்தனை துணி, இந்த தொப்புள் குளிக்கு இத்தனை உணவு, இவ்வளவுதான் தேவை, மனுஷன் தேவை. மழை வந்து வெயில் காய்ச்சினா மேல கூரை தேவை, இவ்வளவுதான். மனுஷன் 1008 பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுக்கொண்டு அதுல உழண்டுட்டு அதுல நான் பெருசு இதுல நீ பெருசு, இந்த ஓட்ட பந்தயத்துல 50 ஓடிட்டு ஒருத்தன் ஜெயிப்பான், ஒருத்தன் ஜெயிக்கிறது அது ஜெயிக்கிறது இல்ல, 49 தோத்துட்டாங்கிற பெருமை அந்த ஒரு ஆளுக்கு. அதுல என்ன இருக்கா, 49 வருத்தமல்ல இருக்காங்க. இந்த உலகம் அப்படிதான், அப்படிதான். ஆனா 50 அந்த கடையை கடந்துதான் இருக்காங்க. ஆனா ஒருத்தன் முதல்ல வந்துட்டாங்கிறதுக்காக அவன் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறது, இது இது ஒரு மயக்கம், புரிஞ்சுதுங்களா? ஒருத்தனுக்கு ஒரு ஒரு 1000 வேலை கொடுக்கறதுக்காக 10 லட்சம் பேரை வெடி வெடி உட்காந்து பரிசு எழுத வச்சு எழுதி அத்தனை பேரோட ஆற்றலையும் விரயம் செஞ்சு என்ன பயன் இருக்கு இந்த உலகத்துல? அப்போ ஒரு 1000 அரசு வேலை கிடைக்கிறதுக்காக 10 லட்சம் பேருடைய மனம் தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு இங்க சமுதாயத்துல எங்க அமைதி இருக்கு? அப்ப 10 லட்சம் பேரை நான் தோக்கடிச்சிட்டேங்கிறது பெருமையா, 10 லட்சம் பேருடைய வருத்தத்துல நான் ஜெயிச்சேங்கிறதுல பெருமையா, அதுல என்ன சந்தோஷம்? இப்ப கலிகாலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையில நீங்க உங்கள் சுயத்தில் நிலைச்சு உலகத்தை பாருங்க. உங்களுக்கு உணவு பஞ்சமா கிடையாது, நீங்களா போய் எதால சிக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களுமே ராஜ வாழ்க்கை தான், சரியா? நீங்க அடுத்தவர்களை பார்த்து அவங்க அப்படி இவங்க இப்படின்ட்டு போனீங்கன்னா அவங்க அவங்களுக்கு தான் அவங்க கஷ்டம் தெரியும். நீங்க அவங்க உடம்புக்குள்ள போய் வாழ்ந்து பாத்தீங்கன்னா 10 கூட இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு கர்மா சேர்ந்து மனம் கடின மனமாகி அவ இவங்களை பிடிக்கணும், இவங்களை பிடிக்க கூடாது, இவங்க மேல விருப்பு, அவங்க மேல விருப்புன்னு 1008 விஷயங்களை வச்சு அது மேல ஒரு கோட்டை கட்டி அது மேல ஏறி நின்று நான் சந்தோஷமா இருக்கிறேன்ட்டு அதை ஷோ காட்டிக்கிறதுக்காகவே செலவும் பண்ணி என்ன நிம்மதி இருக்கு சொல்லுங்க? எனக்கு உண்மையிலே புரியல. நான் பார்த்துட்டு எனக்கு ஒரு சகோதரர், நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் கூட பழக்கம், இங்க நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் வந்தார், வெளிநாட்டுல இருந்து வந்தார். பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கும் ஆச்சுங்களா. இங்கேயே சில லட்சங்கள் வருமானம் வருது, வீடுகள் வாடகை கட்டி விட்டு இருக்கிறாங்க, வெளிநாடுகள்ல மாசம் ஆனா 10 லட்சத்துக்கு பக்கமா சம்பாதிக்கிறார். அங்கத்த வருமானம் வருது, இங்கேயும் வருமானம் வருது. பையன் எதுக்கு வாழ்க்கையில பணம் இருக்குதுங்கிறதுக்காகவே போய் அதிகமா செலவு பண்ணி படிச்சு அங்க போனா என்ன, ஆற்றல் விரைத்து ஊக்குவிப்பாங்க. அங்க போய் அந்த பையன் அதே போல இருக்கிற மற்ற பையன் எனக்கு மெயில் அனுப்புறான், ஐயா என்னுடைய கல்லூரியில என்னுடைய HOD சுயன்பம் பண்ணாம இருக்கிறவ ஆம்பளையே இல்லை அப்படிங்கிறாரு. எவ்வளவுக்கு யோசிச்சு பாருங்க, அப்பா எவ்வளவு சம்பாதிச்சு அவ்வளவு பண்ணி அதே போல சொல்லி கொடுக்குற கல்லூரிகள்ல வாத்தியாருக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க, ஆற்றல் விரயம் பண்ற நல்லதுங்கிறாங்க. அது எங்க மருத்துவம் போன்ற விஷயங்களை சொல்லி கொடுக்குறவங்களே அப்படி என்கரேஜ் பண்றாங்க, எங்க போயிட்டு இருக்குது உலகம்? மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. நீங்கெல்லாம் ஒரு கஸ்டமரா மாறிடுவீங்க, புரிஞ்சுதா? நம்ம வந்து இறைவனுக்கு கஸ்டமரா இருக்கணுமா, சாமிக்கு கஷ்டமா இருக்கணுமா, ஆசாமிக்கு கஷ்டமா இருக்கணுமா முடிவு பண்ணிக்கோங்க, சரியா? வெளி உலகத்துல இன்பம் இருக்கிறதெல்லாம் இன்பம் இல்லை, இன்பம்ங்கிறதே துன்பத்தை மறைக்கிறதுக்காக ஒரு சீலை மறைக்கிறதுக்காக போடப்பட்ட கட்டு துணிதான், புரிஞ்சுதுங்களா? அங்க அப்படி இன்பம் இல்லை, நிம்மதி இல்லை, மனசு அமைதி இருக்காது, புரிஞ்சுதுங்களா? ஏசி கார்ல வேர்த்து விறுவித்து போயிட்டு இருப்பாங்க, ஆனா உங்களுக்கு புரியாது, சரிங்களா? மனசு நிம்மதி போயிடும். உங்களுக்கு பிடிச்ச வேலையை நிம்மதியா செஞ்சுட்டு பெரிய வருமானம்ங்கிறது ஒண்ணு தேவையில்லைங்க, உங்களுக்கு நிம்மதியா இருக்கா அதுதான் பெரிய விஷயம், புரிஞ்சுக்கோங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, சரியா? வாழ்க வளமுடன், மயங்காதீங்க, சரிங்களா? இயங்கும் உலகில்
திருமூலர் சொல்லுவார், இயங்கும் உலகில் மயங்கா வழி செல்வர் சிவனடியாரே அப்படின்னு. புரிஞ்சுதுங்களா? உலகம் இயங்கிட்டு இருக்கும், இயங்குற உலகத்துல மயக்கத்துல சிக்காம போயிட்டே இருப்பாங்க சிவனடியார். எதுலயும் மயக்கமெல்லாம் வேண்டியதே கிடையாது. வாழ்க வளமுடன். அடுத்து, அண்ணா எனக்கு 20 வயசு ஆகுது, 13 வயசுல இருந்து சுய இன்பம் பண்ணிட்டேன். நான் பல தடவை 90 நாள் பிரம்மச்சரியம் தாண்டணும் அப்படின்ட்டு நோஃபேப்ல நினைப்பேன், ஆனா இப்ப வரைக்கும் தாண்டல. இப்ப 7 நாள் தாண்டறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேலி செய்வாங்க, மட்டும் திட்டுவாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மதிக்க மாட்டாங்க. என்ன சுத்தி எல்லோருமே என்னோட வாய்ஸ் லோவரா இருக்கும், எனக்கு மரியாதை இல்லாம இருக்கு, என்னோட வேர்ட்ஸ் என்னால வார்த்தைகளை வந்து ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல முடியல, ரொம்ப அக்லியா ஃபீல் பண்றேன், மற்றவங்க கிட்ட பேச தயங்குறேன், அன்மோட்டிவேட்டடா இருக்கேன், டோட்டலா நான் ஒர்த்தே இல்லை, என்னோட ஃபேஸ் வந்து அக்லியா இருக்கு, ஒரு ஷேப்பே இல்லை, பியர்டும் இல்லை, வீக் பாடி, நான் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ராங் பில்டிங் பாடி பில்டிங் பண்ணணும்னு படிச்சு நான் வேலை பார்க்கணும்னு மோட்டிவேட் பண்ணுங்க அண்ணா, இதை பத்தி எனக்காக வீடியோல பேசுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. 20 வயது ஆயிருக்கு, 13 வயசுல இருந்து ஆற்றல் விரயத்தில் இருக்கீங்க, கிட்டத்தட்ட 7 வருடம் நீங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க, மொபைல் போன் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்து ஆற்றல் விரயம் பண்ணிட்டே இருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? அப்புறம் இன்னொரு 4-5 வருஷம் உங்க உடம்பு வளர்ச்சி இருக்கு, 4-5 வருடத்திற்கு உடல் வளர்ச்சி இருக்கிறது. அதனால தயவு செஞ்சு இனியாயினும் ஏனுங்க திருமணமானவர்களே எப்படிங்க நான் ஆற்றல் விரயம் செய்யாம இருக்கிறதுன்னு அவ்வளவு பொறுப்போட குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சகோதரர். அவர் எனக்கு கூப்பிட்டு, ஆனா நான் எப்படி ஆற்றல் சேவ் பண்றது என்ன பாருங்க, இந்த அளவுக்கு வந்து தன் உயிரின் மீது ஒரு அக்கறை வச்சு தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற எவ்வளவோ தமிழ் சகோதரர்கள் இருக்காங்க. நீங்க கல்லூரிக்கு போறீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? செய்யறது தப்பு செய்யறோம், நம்ம கிரைம், நமக்கு நாமே துரோகம் பண்ணிக்கிறோம். ஆற்றல் விரயம் பண்றது நம்முடைய வாரிசுகளை, நம்முடைய உண்மையில நீங்களே இன்னும் வளரல, புரிஞ்சுதா? உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா வெளியில கூனி குறுகிதானே போக முடியும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை எல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் கொள்ளனாம் நாடு. இது முன்னோர்கள் எவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்தாங்க, இதெல்லாம் 3ஆம் கிளாஸ் தமிழ் பாடத்திலே வந்துருச்சான்னு அது வாத்தியார்களுக்கு விளக்கு தெரியும். எல்லாமே காசா மாறிடுச்சு. ஆன முதல் அதிகம் செலவானான்னு காசு வந்து செலவான இவங்க இதெல்லாம் எழுதும்போது பணமா இருந்தது, நோட்டா வச்சு எண்ணிட்டு இருந்தாங்க, காசெல்லாம் அப்ப எங்க இருந்தது? நம்ம முன்னோர்கள் இந்த பாடல்ல எழுதியில இதெல்லாம் இப்ப 100 வருஷமா இந்த வெள்ளைக்காரன் வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்த விஷயம் தானே. புரிந்து கொள்ளுங்கள், நம் முன்னோர்கள் நம்முடைய உயிர் ஆற்றலை தான் இறைவனாக பார்த்தார்கள், இதை தான் நம்முடைய சொத்தா பார்த்தாங்க, வித்துதான் நம்ம சொத்து. அந்த சொத்து இருந்துச்சுன்னா நீங்க இமயமலையில வெறும் கோமணத்தை கட்டிட்டு கூட ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம், 2-3 வருஷம் பிரம்மச்சரியம் கடந்துச்சுன்னா உங்களை எதுவும் பாதிக்காது, உணவே தேவை இருக்காது, அந்த அளவுக்கு மாறிடும், உடம்பு கல்ப தேகமா மாறிடும். விந்து ஜெயம் பயிற்சி பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா. ஆகவே சகோதரரே, புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்தி, முதல்ல நீங்க ஒரு கூட்டு புழு கட்டி கொள்ளும் ஒரு கூடு கல்லறை கிடையாது. நம்ம ஏதோ ஒரு திரைப்படத்துல கேட்டது, ஒரு கூட்டு புழு இருக்குன்னா அது தன்னை சுத்தி கூடு கட்டிக்குமாமா, கூடு கட்டி அதுக்குள்ளேயே இருக்குமாமா, அதுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா எல்லாம் பார்த்தா அது பார்த்தா ஒரு சவப்பெட்டி மாதிரி தான், வெளியிலேருந்து பார்க்கும்போது அது அவ்வளவுதான், செத்து போச்சு, சவப்பெட்டி தனக்கு தானே கட்டிடுச்சு. ஆனா சில நாள் போனா அந்த கூட்டு புழு அதை பிச்சுட்டு வெளியில ரக்கையோட வெளியில் வரும். அந்த மாதிரி பிரம்மச்சரியத்தில் நம்முடைய உயிராற்றலை இந்த உடல்ங்கிற கூட்டுக்குள்ள வச்சு கொஞ்ச நாள் அடைகாத்து கொண்டு வாருங்கள் சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கை மாறும். இருட்டில் இருக்கிறவனுக்கு நம்ம வாழ்க்கை எங்க வெளிச்சம் வரப்போகுது, இவ்வளவு பெரிய இருட்டு, உலகமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் ஊழிக்காலம் நினைச்சுக்கலாம், ஆனால் மறுநாள் சூரியனும் வரும், பகலும் வரும், ஆச்சுங்களா? அதனால ஒழுக்கத்துல நிலைங்க, பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நிலைங்க, வேற வழியே கிடையாது. இந்திய இளைஞர்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் போனால் அவங்க வந்து வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமாயிருக்கும். இது நம்ம முன்னோர்கள், ஏன்னா நம்ம நாட்டோட கிளைமேட் அப்படி, நம்ம நாட்டோட சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. ஏன்னா உலகத்துல எல்லா நாட்டிலையும் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட கிளைமேட் இருக்கும், குளிர் பிரதேசம் வெயில் பிரதேசம் அப்படிதான் இருக்கும். நம்ம நாட்டுல எல்லா காலநிலையும் வரும், பனி காலத்துல நடுங்கும், மழை காலத்துல மழை, வெயில் காலத்துல வெயில், எல்லா கிளைமேட்டையும் தொடர்ந்து தாங்கணும்ல. பிரம்மசரியில் அதை சீக்கிரமா நோய் வந்து செத்து போயிருவாங்க, அப்புறம் உடம்பு தாங்காது. பிரம்மசரியத்துல நிலைங்க, மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் அப்படின்ட்டு எவ்வளவோ சதிகள் அரங்கேற்றம் பண்ணி மக்கள் தொகையை குறைக்கிற, இப்ப பிறப்பை விட இறப்பு இப்ப அதிகமாயிருச்சு கொரோனாக்கு அப்புறம், கண்ட மருந்துகள் செலுத்தினாங்கல்ல, சொல்ல சொல்ல செலுத்தினாங்கல்ல, போயிட்டு இருக்காங்க. இப்போ
குழந்தை பிறப்பு டெலிவரிக்கு மருத்துவமனையில கூட்டம், சரிங்களா? பணம் வாங்குறது அங்கேயும் உங்களை அப்படியே உறிஞ்சி வெல்த் டிரான்ஸ்பர் நடந்துட்டு இருக்குது உலகத்துக்குள்ள, புரிஞ்சுதுங்களா? நீங்க இளைஞர், சின்ன வயசுல இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து நீங்க படிக்கிற எஜுகேஷன் உங்களுக்கு உதவுமோ உதவாதோ தெரியாது, அது வாய்ப்பு. 100,000 பேர் படிச்சுட்டு வெளியில வந்தாங்கன்னா இப்ப என்ன என்னத்துக்கு படிச்சாங்களோ அதே படிப்புக்கான வேலை ஒரு 1000 பேர் கிடைச்ச பெரிய விஷயம். படிச்ச படிப்புக்கான வேலையெல்லாம் கிடையாது, எதையோ படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறவங்க தான் 90% பேர். ஆனா நீங்க பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நினைச்சிட்டு வந்தீங்கன்னா 100 பேர் பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நினைச்சிட்டாங்கன்னா 100 பேருமே வாழ்க்கையில சக்சஸ் ஆவாங்க, புரிஞ்சுதா? உங்களுக்கு கிடைச்ச அருமையான வாய்ப்பு இது, பயன்படுத்திக்கோங்க. நீங்க எந்த கலையை போட்டாலும் உங்க வீட்டை வித்து இருந்தாதான் அந்த வித்தை சித்தி ஆகும். பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல நினைச்சிட்டு வாங்க, உறுதியா வாங்க, உறுதியா வாங்க. உங்களை என்ன தடை பண்ணுது இப்போ, என்ன தடை பண்ணுது? வெளியில திட்டுறாங்கன்ட்டு உள்ள போய் ஆர்டர் வெறியம் பண்றதா? வெளியில கஷ்டமான உலகம் இருக்குதுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போயிட்டு உள்ளே வெளியில கத்தியில குத்திட்டாங்கன்ட்டு உள்ளுக்குள்ள போய் அருகாமனையில குத்திக்குவீங்களா? பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்துல நிலையுங்கள். கடவுள், கடவுள் நமக்கு கடந்து கடவுள் நமக்குள்ள இருக்காரு, அவரை இழந்துடாதீங்க. அடிப்படை பேசிக் இதெல்லாம் நம்ம ஆங்கிலத்துல இப்படி பேசிட்டு இருந்தோம்னா சேனல் எல்லாம் பிளாக் ஆயிருக்கும். தமிழ்ங்கிறதுனால இப்ப ஏஐலாம் வந்துருச்சு, ஒன்னு எவ்வளவு நாள் தாங்கன்னு தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, அடுத்த வருடம் நம்ம வீடியோ இருக்குமான்னு தெரியாது. நீங்க புரிஞ்சுக்கோங்க, இப்ப உங்களுக்கு இறைவன் சொல்ல வச்சிருக்காரு, நான் சொல்லிட்டேன், விஷயத்தை கடத்திட்ட ஒரு கருவியா இருந்து பயன்படுத்திக்கிங்க, அறிவு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஹாய் ப்ரோ, நான் ஈவினிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன், ஈவினிங் 6 நைட் 1 வரைக்கும், நைட்டு 11 மேல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் ஆபாச படங்களை பார்த்துட்டு சுய இன்பம் பண்றேன், அர்ஜஸ் அன்கன்ட்ரோலபிளா வருது, என்ன பண்றது தெரியல, டீட்டெயிலா சொல்லுங்க. அதாவதுங்க, நம்மளோட டைமிங் மாறி போச்சு, மனநிலை மாறுது, மனப்பிறழ்வுகள் உண்டாகுது. அப்போ நைட்டு நேரத்துல நம்ம 8-9 ஏன் உறங்கிற சொல்றோம் பிரம்மசரியத்தில் இருக்கிறவங்கள அப்படின்னா, பெரும்பாலும் இந்த இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் எல்லாமே 9-10 மேலதான். எங்க ஒட்டுமொத்த உலகமே செத்து செத்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல உலகத்துல இருக்கிற ஒரு 50% பேர் ஆயினும், 50% ஒரு 40% பேர் ஆயினும், அடல்ட் பீப்புள்ஸ் வந்து ஒன்று மொபைல் ஃபோனை பார்த்து இல்லைன்னா ஒரு வாழ்க்கை துணையோடு ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவும். நீங்கள் அந்த நேரம் கொட்ட கொட்ட முடிச்சுட்டு கம்ப்யூட்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தா அந்த எண்ண அலைகள் தாக்கம் வரதான செய்யும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் வேலைன்னு ஆயிடுச்சு, இதுதான் கடமைன்னு ஆயிடுச்சு. அப்போது குறைஞ்சபட்சம் நீங்களா போய் அந்த ட்ராப்புக்குள்ளே விழாமல் இருக்கலாமே, அந்த ஆபாச விஷயத்தை பார்க்காம இருக்கலாமே. அதாவது மொட்டை மாடியில விளிம்புல நிக்கிறோம், இது மொட்டை மாடி, இப்படி மொட்டை மாடி சாரி மலை உச்சியில ஏறி வரோம், இந்த விளிம்புல நின்றுட்டு இருக்கோம், உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த பக்கம் கால் வைக்கலாம், இந்த பக்கம் கால் வைக்கலாம், இந்த பக்கம் கால் வச்சீங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் திரும்பி கூட போயிடலாம், இந்த பக்கம் கால் வச்சீங்கன்னா பொதுக்குனு கீழே விழுந்துருவீங்க. இது ஒரு ஸ்டெப்பு தான் வித்தியாசம். மொபைல் போன்ல ஆபாச விஷயம் பார்க்கும் அந்த நிலை வரும்போது உங்க மனசு அந்த நேரத்துல அந்த மொபைல் அந்த ஆபாச விஷயத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு தோணுது இல்லையா, அந்த நேரத்துல வேண்டாம்னு நீங்க உறுதியா முடிவெடுக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த குழியில விழமாட்டீங்க, அந்த ட்ராப்புக்குள்ள விழமாட்டீங்க. ஆனா அந்த ஆபாச விஷயத்தை 10 பார்த்துடலாம்னா இந்த மலை உச்சியில இருந்து ஒரு 4 ஸ்டெப் வச்சிடலாம் அப்படின்னா விழுந்தாச்சு போச்சு, கீழே வந்தாச்சு, அப்புறம் மறுநாள் அதே நேரத்துல அதே மாதிரியே வரும். நீங்க ஏற்கனவே தோத்துட்டீங்க, மறுபடியும் உள்ள விழுவீங்க, மறுபடி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா மறுபடி ஏறி ஏறி உழுந்துட்டே இருக்கிறது, எப்படி செத்து செத்து பிழைக்கிறது. அதனால நீங்க என்ன பண்ணணும், மேல வந்ததுக்கு அப்புறம் ஆற்றல் எனர்ஜி ஃபுல்லாகி வரையில உங்ககிட்ட உங்களுடைய வைராக்கியத்தோடு நான் ஆபாச படங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நாள் உறுதியா முடிவெடுத்துட்டு சர்றன்னு கீழே இறக்கிட்டு விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டு உங்களுடைய கவனத்தை எதோ ஒன்று செலுத்தணும்ட்டே இல்லை, கண்ணை மூடி தூங்குறக்கு பாருங்க, ஏதாவது ஒரு மாற்று வேலைகளில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க, ஏதாவது மக்களுக்கு ஏதாவது பண்றதுக்கு, ஏதாவது உங்க குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு வேலை, ஏதாவது வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு நாள் நீங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா மறுநாள் அதே சூழ்நிலை வரதா செய்யணும், 1 வரும், 10 வரும், அதே சூழ்நிலை வரும். ஆனா ஏற்கனவே நீங்க வேண்டான்னு எடுத்த முடிவு எடுத்த அந்த எண்ணமும் சேர்ந்து வரும், அப்போ உங்களுக்கு டபுள் தி பவர் வரும், நீங்க மறுபடியும் வந்துருவீங்க. இப்படியே உங்க மனசு தளராமல் 48 எல்லாம் கடந்து விட்டால் எளிமையாக இருக்கும். 48 தி ஃபர்ஸ்ட் 48 ரொம்ப கஷ்டம்தான்,
ஆச்சுங்களா, ஆபாச விஷயங்கள் பார்க்கறது அப்படின்னு தோணும் போது அதை புறக்கணிக்கிற சக்தி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னா அந்த நேரத்துல அந்த மாடியிலேருந்து குதிக்கிற, நீங்க மொட்டை மாடியிலேருந்து குதிக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற சிச்சுவேஷன். குதிச்சதுக்கு அப்புறம் வேற ஒன்றும் பண்ண முடியாது ஆச்சுங்களா. கத்தியில குத்துற வரைக்கும் தான் குத்தலாமா வேண்டாமாங்கிற முடிவே, குத்துனதுக்கு அப்புறம் வலி தாங்கிதான் ஆகணும். அதனால உஷாரா இருந்துங்க சகோதரரே. பல சகோதரர்கள் வந்து ஈஸி அக்சஸ் ஆகி போச்சு, ஈஸியா கிடைச்சிரு, இன்பம் வந்து இப்படியே கிடைச்சிரு, ஃப்ரீயா கிடைச்சிருது, இலவசமா கிடைச்சிரு. அப்போ ஒரு ஒரு பெண்ணிடம் வந்து ஆபாசமா நீங்க போய் ஒரு பெண்ணை வந்து ஆடையை ரிமூவ் பண்ணி நான் பார்க்கணும்னு சொல்லிட முடியுமா? நீங்க தொட முடியுமா தோல் கையில? முடியாது, இயற்கை அந்த மாதிரி. ஆனா நம்ம அந்நிய சக்திகள் அந்த வெளிநாட்டு பைத்தியங்கள் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டாங்க. ஒரு கண்ட்ரோல் கிடையாது. ஒரு மொபைல் போன் எடுத்து பார்த்தா அப்படி அத்தனை பெண்களை ஆபாசமா வச்சுட்டு பார்க்கலாம். அப்ப என்ன பண்ண முடியும் பார்த்தா என்ன ஆகும்? ஃப்ரீ அக்சஸ், இலவசமா அக்சஸ் கிடைச்சிருது, இலவசமா ஆற்றல் விரயத்தில் சிக்கிக்கிறோம். அதனால ஈஸியா கிடைக்கிற இன்பமா போயிருது, ஆனா நம்ம தான் இறந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு புரியாம சிக்கிக்கிறோம். வாழ்க வளமுடன், புரிஞ்சுக்கோங்க. நான் பேசத்தானே முடியும், சொல்லுங்க பாக்கலாம். நான் சொல்லலாம், ஒரு தடவை சொல்ல, நாலு தடவை சொல்ல, பத்து தடவை சொல்ல, உங்க மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா? நான் என்ன பண்ண முடியும்? பெத்த அம்மாவே இருந்தாலும், பெத்த பெத்தது அப்பாவே இருந்தாலும் அவங்க பையனுக்காக அவங்க சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. அந்த குழந்தை சாப்பிட்டாதான் அந்த குழந்தைக்கு தெம்பு, இல்லைன்னா தூக்கிட்டு போய் வச்சு குளுக்கோஸ் சேர்த்து பெட்ல தான் போடணும், பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு நீங்க தான் வைராக்கியமாய் ஆகணும், நீங்க தான் உறுதியாகி வரணும். உங்களை நம்பி எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கு, உங்களை நம்பி எவ்வளவோ பொறுப்புகள் இறைவன் வச்சிருக்காரு. ஆனா நம்ம இறைவனை தூக்கி வெளியில வீசிடுறதச்சு, நைட்டு 11 வீசிட்டு அப்புறம் என்ன இருக்கு? வாழ்க வளமுடன், உறுதியா வாங்க சகோதரேன். அடுத்தது, டியர் பிரதர், நம்ம எனர்ஜி கன்சர்வ் பண்ணும்போது அது ஏன் சதைப்பிடிப்புக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது? நான் ஒல்லியாவே போயிட்டு இருக்கேன், பசிக்கும் போது பசிக்க மாட்டேங்குது, எந்த ஃபுட்டு மேலையும் ஆசை வரல. எனக்கு 30 ஆகுது ப்ரோ, 3 வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், மெடிடேஷன் இப்பெல்லாம் ஒரு 40 கண்டினியூவா பண்ண முடியுது. வயல் மெடிடேட்டிங் ஐ சென்டர்ல ஆக்னா சக்கரத்துல எனக்கு சென்சேஷன் வருது, சென்டர்ல ஹெட்லையும் தான், நோ ஃபியர், எதுக்கும் பயம் இல்லை. நான் சரண்டர், ஐ சரண்டர் மேரேஜ் டு மை குரு கணேஷ். உண்மையாகவே ஒரு குழந்தை இந்த வேர்ல்டுக்கு அவசியம்னா எனக்கு மேரேஜ் ஆகட்டும், சும்மா லஸ்ட்டுக்காக வேண்டாம்னு சொல்லிட்டேன் காடு கிட்ட. இது மனசுல இருந்து வந்தது ப்ரோ, வயல் மெடிடேட்டிங். என் உண்மையான ஃபேமிலி சித்தர்கள் தான் அப்படின்னு தோணும். எப்போ அவங்களுக்கு போவோம் அப்படின்னு இருக்கு, அவங்க கிட்ட போவோம் அப்படின்ட்டு இருக்கு, பட் கடமைகளையும் கண் இருக்கு. உங்களை சந்திச்சு பேசணும் அண்ட் தவம் பண்ணணும்னு இருக்கு, டைம் கிடைக்காம இருக்கு, நாட்கள் போயிட்டே இருக்கு. ஆனியன் கார்லிக் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணின பிறகு செக்ஸுவல் இம்பல்சஸ் ஸ்டாப் ஆனது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது ப்ரோ. ஏதாச்சும் ராங்காக இருந்தா ப்ளீஸ் கைட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நிறைய பழங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைய பழங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து உடம்பு வந்து 30 மேலெல்லாம் வளராது, அவ்வளோதான். உடம்பு உண்டி சுருங்கில் உபாயம் பழகுல அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லைன்னு சொல்லுவார் திருமூலர். அந்த மாதிரி உங்கள் உடல் வந்து சிரித்துட்டு போகுது அப்படின்னா அது அது வந்து நிலை பெறுதுன்னு அர்த்தம், புரிஞ்சுதுங்களா? ஒரு அண்டாண்டாவா பால் இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன சாடியில நெய் இருக்கிறதுக்கும் பால் சீக்கிரம் கெட்டு போயிரு, ஆனா நெய் கெடாது. அந்த மாதிரி உங்கள் உடல் சுருங்குது அப்படிங்கும் போது அது வந்து எந்த ஒரு விதமான நோய் நொடிகளுக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆட்படாது, சளி காய்ச்சல் கூட வராது. அப்படியே உடம்பு வந்து கல்ப தெய்வமா மாறிட்டு வரும் ஆச்சுங்களா. இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் புரிய வைக்க முடியாது, அப்படியே நேர ஆப்போசிட்டா வெளி உலகத்துல பார்த்தாலே என்ன இழைச்சிட்டே என்ன இழைச்சிட்டேம்பாங்க. நீங்க இழைக்கிறது இல்லை, அது வேற. சித்தர்கள் பாதையில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து உடம்பு சுத்தமாகறதுனால உடம்பு இழைக்கிறது, அதை நீங்க தவறா நினைக்க வேண்டாம். நீங்களுக்கு சதை கொஞ்சம் போடணும்னா நீங்க அதற்கு தகுந்த மாதிரியான கொஞ்சம் உணவு வகைகளை பழங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து உணவுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, ஏன்னா உணவு தான் சதையை கொடுக்கறது, புரிஞ்சுதுங்களா? அதுக்கான உணவு மேல நம்ம பற்றே இல்லாம போயிட்டு அது கொஞ்சம் சுருங்கிட்டு வரதான் செய்யும். அது உங்கள் சூழலுக்கும் குடும்பத்துக்கும் தகுந்தாற் போல நீங்க முடிவு பண்ணி அதற்காக நீங்க ஸ்டெப் எடுங்க. நான் சொல்லிடலாம், உனி உணவே வேண்டியதில்லை, உனி என்னத்துக்கு இறைவனே பாதை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா உங்களுடைய சூழ்நிலை என்னவோ, உங்களுடைய வாய்ப்புகள் என்னவோ, அதற்கு தகுந்தாற் போல முடிவெடுங்க. உங்களுக்கு கடமைகள் இருக்குன்னு சொல்றீங்க, திடீர்னு ஒரு 80 வெயிட் தூக்கணும் அப்படின்னா அதுக்கான எனர்ஜி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாற் போல உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சைவ உணவே அவ்வளவு பெரிய யானையே சைவம் தானே, உடம்பு இல்லாமையா போயிடுச்சு. எவ்வளவு ஐயர்களை பார்ப்பீங்க, பிராமணர்கள் எல்லாம் இருக்காங்க, பூஜை பண்றாங்க, எவ்வளவு உடம்போட இருக்காங்க, எல்லாம் உடம்போட தானே இருக்காங்க. குத்துச்சண்டை வீரர்களும் ஜிம்முக்கு போறவங்களும் வெஜிடேரியன்லயே உடம்பு வளர்த்தி தான் வச்சிருக்காங்க. அச்சா எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து பிரம்மச்சரியத்து கூடயே முடிச்சு போடாதீங்க,
ஒவ்வொருத்தருக்கும் உடல்வாக அப்படி புரிஞ்சுதுங்களா, ஜீன்லயே அப்படி இருக்கும். உங்கள் தாய் தந்தையர் எப்படி, அவங்க எப்படி, அவங்க அதுக்கு தகுந்தாற் போலதான் உடல்வாக இருக்கும். ஸோ அதனால உடம்பு மேல ரொம்ப பற்று வைக்க வேண்டியது இல்லை. இறைவன் கிட்ட அவ அர்ப்பணிச்சுட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கு தகுந்த சத்தான உணவுகளை கொஞ்சம் மாத்தி எடுத்துக்கோங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. கிட்டத்தட்ட 30 நிமிடங்களை தாண்டியாச்சு. பத்திரகிரியாரின் பேச்சுக்களை இன்னைக்கு எடுக்கலான்னு பார்த்தேன், கேள்வி பதில் இன்னைக்கு கம்மியா தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம இதுலயே நீண்ட நேரம் பேச வேண்டியதா இருக்கு. அன்பான சகோதரர்களே, நாளை தினம் பத்திரகிரியாரின் முக்கியமான விஷயம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது நான் நாளைக்கு எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு 16வது நாள் பிரம்மச்சரியத்தில் உறுதியா வாங்க. நாம் இயன்ற அளவுல நாம வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் 30 நிமிஷம் எல்லாம் பாக்குறதுக்கு புதுசா வர்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க. நம்ம செலிபசி ஹைலைட்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் பல வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது இருக்கு. அதுல நேரம் கிடைக்கும் போது இந்த பெரிய வீடியோக்கள் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணி அதுல போடுறதுக்கு முயற்சி பண்றேன். ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் சகோதரர்கள் அந்த செலிபசி ஹைலைட்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில சகோதரர்கள் ஆனா 1 மணி நேரம் பேசுங்க, 1 மணி நேரம் இன்னும் பெருசா பேசுங்கன்னு சொல்றாங்க. டெய்லி டெய்லி 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தா ஒரு 4 நாளைக்கு பார்க்க முடியலன்னு வைங்க, அப்புறம் 6 நாளுக்கு வந்து பார்த்துட்டு இருக்கணும். அதனால போட்டும் போற மாதிரி போட்டுங்க. இந்த நேரத்தையெல்லாம் இறைவன் கிட்ட அர்ப்பணிச்சாச்சு. அப்புறம் அதுக்காக நீண்ட நேரமா கேட்கறக்கு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நெட்டு காலி ஆயிரும், நெட்டு பிரச்சனை இருக்கும். அதனால நம்ம இதெல்லாம் இந்த 11 சீசன்ல இருக்கிற பல மணி நேர வீடியோக்களை பாட்காஸ்டா மாத்தி அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறோம். நேரம் கிடைக்கும் போது செய்ய முடியுது. அந்த வேலையை முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டியை வலிமையாக்கி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்ததற்கான வழியை பார்ப்போம். உறுதியா வாங்க அன்பான சகோதரர்களே. உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு உங்க மேல அக்கறை இருந்துச்சுன்னா நிச்சயமா இன்றைய தினத்தையும் நீங்க கடந்து வந்துருவீங்க. நாளைய தினம் 17வது நாளில் நம்ம சந்திக்கலாம். இன்னும் சில நாட்கள் போச்சுன்னா 20வது நாள் கடந்துருவோம். 144 நாளே சருன்னு போயிருக்கும். ஆச்சுங்களா, உறுதியா வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். உங்க கூடவே தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா celibacy@gmail.com மெயில் பண்ணுங்க. நம்ம வீடியோ இவ்வளவு தூரம் நீங்க பாத்திருக்கீங்கன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுடைய டேஸ் கவுண்டிங் போட்டுட்டு வாங்க. அப்போ இன்னும் ஒரு சிலருக்கு யூடியூப் போய் ரெக்கமெண்ட் பண்ணிச்சுன்னா அவங்களும் பயனடைவாங்கல்ல. வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம்.